ஹலோ சொல்லு மகி. ஆ சக்தி, நம்ம ஆஃபீஸ் டிராவல் ஏஜென்ட் கிட்ட சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ சென்னைக்கு போகிற ஃப்ளைட்ஸ் இங்கே இருக்கிற வெதர் ப்ராப்ளம்னால எல்லா ஃப்ளைட்ஸுமே கேன்சல் பண்ணியிருக்காங்களா? ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்க இன்னும் 2 டேஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ டிக்கெட் எடுக்க வாய்ப்பே இல்லையா? கிடைக்கும் சக்தி, பட் இன்னும் 2 டேஸில் கிடைக்கும். வேற ஏதாவது ஆப்ஷன்? இங்கே என்ன, ட்ரெயினில் கிளம்பினாலும் சென்னைக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 2 டேஸ் ஆகும். ஸோ ஐ பெட்டர் வெயிட் ஃபார் 2 டேஸ் அண்ட் கெட் த டிக்கெட்ஸ். சரி, ஓகே. ஆளு பார்க்க அர்னால்டு மாதிரி 6 அடி இருக்கான். தேவையில்லாத பிரச்சனை வேணாம், அந்த போயிடலாம். நம்ம கிட்ட தனியா மோட்ட மலை போயிடுவா. யார் நீங்க? ரவுடிங்க எதுக்கு உங்களை துரத்துறாங்க? நைட்ல ஒரு பொண்ணு தனியா வந்தா ரவுடிங்க துரத்தாம பாதுகாப்பா தருவாங்க. பேருதான் சுதந்திர நாள், ஆனா பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு இல்ல சார். எனிவேஸ், தேங்க்யூ சோ மச் சார். அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு வரேன் சார். ஒரு நிமிஷம், யார் நீங்க? இப்ப நீங்க எங்க போகணும்? எங்க போறதுன்னு தெரியலையே. என்ன சொல்றீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசு, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. தேவைகள் பெருசா இல்லைனாலும் வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பசின்னு ஒண்ணு இருக்கு. அதான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. எனிவே, என்னோட நேம் சிவா. நீங்க என்ன உங்க பேர் சொல்றீங்க? மை நேம் இஸ் சைதன்யா சக்தி. ஒண்ணுல, சக்தின்னு பேரை கேட்டாலே என் மனசும் உடம்பும் ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க இப்ப எங்க போனோம்? தெரியல சார். பறவைக்குன்னு ஒரு மரம் இருக்கும் போது மனுஷனுக்கு ஒரு மடம் இல்லாமலயா போயிடும். நீங்க தப்பா நினைக்கலன்னா எங்க வீட்டுக்கு வாங்களேன், அங்க இருந்துகிட்டே வேலை தரலாம். அது உங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும், ஒரு புது சொந்தம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். வேண்டாம் சார், என்னால உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அப்புறம் உங்களை யாராவது தப்பா நினைக்க போறாங்க. உங்களுக்காக மட்டும் நான் இந்த ஹெல்ப் பண்ணல, உங்களோட பேருக்காகவும் தான். ஐ மீன் சக்தி, சக்திங்கிற பேரை கேட்டதுமே உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுது. பிளீஸ் வாங்க, யோசிக்காதீங்க, வாங்க. வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. சுந்தர் மீனாட்சி, இவங்க சக்தி, என்னோட ஃப்ரெண்டு.
கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல தான் தங்க போறாங்க. அதுக்கென்ன ப்ரோ, தாராளமா தங்கட்டும். சக்தி, இது என்னோட தம்பி சுந்தர். ஹாய். ஹாய். அது அவன் ஒய்ஃப் மீனாட்சி. ஹாய் புசி கேட். ஹாய்ட செல்லோ. இவங்க தான் எங்க வீட்டோட வால். என் தம்பி பொண்ணு பேரு மித்ரா. ஹாய். ஹாய் புசி கேட். யார் இவங்க? இவங்களா? இவங்க நம்ம ஃப்ரெண்டு. நம்ம வீட்ல தங்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் புசி கேட்ட, அவங்களுக்கு வீடு இல்லையா? ஏன் நம்ம வீட்ல தங்க வந்திருக்காங்க? ஏ மித்ரா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு தான் சொல்லணும். விடுங்க, சின்ன குழந்தை தானே. புசி கேட், இன்னைக்கு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் எனக்கு புசி கேட் தான் வாங்கி தரணும். அதான் எனக்கு பிடிக்கும். அப்பா எடுத்துக்காதீங்க. சிவா வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திட்டான், அதான் அவ அப்படி சொல்றான். உன் பேர் என்ன? மித்ரா. என் பேர் என்னன்னு கேட்க மாட்டியா? உங்க பேர் என்ன? என் பேரு சக்தி. புசி கேட்டோட வைஃப் பேரு சக்தி தான். புசி கேட்டுக்கு சக்தினா ரொம்ப பிடிக்கும். இல்ல புசி கேட், அம்மா அது என்ன புசி கேட்? அது நான் சிவா பாக்கு வச்சிருக்க நிக் நேம். சிவா பாக்கு மட்டும்தான் நிக் நேமா? எனக்கு எல்லாம் கிடையாதா? எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் நான் நிக் நேம் வைப்பேன். குழந்தை அழகா பேசுறா. உங்க வீட்ல அவ்வளவுதானா, வேற யாரும் இல்லையா? அம்மா இருக்காங்களா? அத்த ஊர்ல இருந்து வராங்க ப்ரோ, அவங்கள பிக்கப் பண்ண போயிருக்காங்க. ஓ, அப்போ நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். ஓகே. மீனாட்சி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடு. சரி. புஷ்கர், வாங்க நம்ம மேல போலாம். இருங்க வந்துடுறேன். யோகி உன் மேல ஆசைப்பட்டதுல தப்பே இல்ல. ஆள் அசத்துற அழகு உன்கிட்ட இருக்கு. இந்தங்க. தேங்க்யூ. பரவாயில்ல. If you don't mind, அந்த போட்டோல இருக்கிறவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க தான் என்னோட ஒய்ஃப் சக்தி. பட் ஷீ இஸ் நோ மோர். எங்க வீட்லயே தங்கச்சி சக்தி தான் ரொம்ப அழகா இருப்பா. ரொம்ப தைரியமானவ, எதையும் துணிச்சலோடு செய்வா. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி போய் நின்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா. ஆனா இவர் கூட வாழாவ கொடுத்து வைக்கல. I'm really sorry. It's okay, பரவாயில்ல. அப்புறம் உங்களுக்கு மேல ரூம் ரெடி பண்ணிட்டேன். மேல போய் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மீனாட்சி கேளுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. வர மீனாட்சி. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த கிச்சன்ல வச்சுட்டு வந்துடுறேன். சக்தி, நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தனோ அந்த வேலையை முடிக்காம
நான் இங்கிருந்து போக மாட்டேன். மீனாட்சி, இது வரந்த அத்த என்னத்த, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பெரியம்மா வரலையா? வந்திருக்காங்களே அண்ணி. டென்டேன், இதோ வந்துட்டே. வாங்க பெரியம்மா. வாங்கத்த. நாகலட்சுமிக்கு பதிலா நாகரத்னமா? வருக வருக. என்னடா சுந்தர், எப்படி இருக்க? எனக்கு என்னத்த, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, மணி அடிச்சா சோறு, ராணி மாதிரி ஒரு வாழ்க்கை. மணி அடிச்சா சோறா? அது இந்த மாதிரி டைம்க்கு சோறு கிடைக்கும், எனக்கு ராஜ வாழ்க்கைன்னு சொல்ல வந்தேன்டா. ஓ என்னடா, ஓனு ராகம் பாடுற? ஆமா, என்ன ஆளே எழுச்சி ஒரு மாதிரியா இருக்க? ஏன், உன் பொண்டாட்டி உன்ன சரியா கவனிச்சுக்கிறது இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, அவ நல்லாதான் பாத்துக்கிறான். ஏதோ சொல்ற, அத நானும் கேட்டுக்கிறேன். ஏன் சுபத்ரா, இது என்ன பொட்டி மாதிரி இருக்கு? இந்த வீட்லயா இருக்க? ஒரே வெக்கையா இருக்கு. நான் இருந்த வீடுலாம் எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? ஏக்கர் கணக்குல இருக்கும். அங்க ஃபேன் கூட தேவையில்ல. அப்படியே சும்மா காத்து பிச்சுக்கிட்டு அடிக்கும்னா பாத்துக்கோ. ஏன் ஏக்கர் கணக்குல வீடு, காத்து பிச்சுக்கிட்டு அடிக்கும்? டே, ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லடா, பல ஏக்கர்ல இருக்கு. ஏதோ நீங்க சொல்றீங்க, நானும் கேட்டுக்கறேன். டேய், அதுக்காக எல்லாம் உன்ன அங்க கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. அங்க தங்கறதுக்கு தான் பல மாசம் பல வருஷம் ஆனா கூட நான் அங்க இருப்பேன். ஆனா நீ பிசினஸ் மேன் இல்ல, நீ எப்படி அங்க இருப்ப? அதுக்காக தான் சொன்னேன். சரி, இத்தனை நாள் நீங்க எங்க இருந்தீங்க? வீட்டு பக்கமே ஆளையே காணோம். எங்களை எல்லாம் அடிக்கடி வந்து பாத்துட்டு போயிருக்கலாம்ல. பாத்திருக்கலாம் தான், எங்க வர முடியுது? விட மாட்டேங்கிறாங்களே, விட்டாதான் ஓடி வந்துருவேனே. விட மாட்டாங்களா? யாரு உங்களை விட மாட்டேன்றாங்க? சொந்தங்கள் தான். ஒரு இடத்துக்கு போனா குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது தங்க வச்சிட்டு தான் அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு நான் பிஸி. அப்படியா? அப்படி நீங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க? என்னடா நீ வந்ததுல இருந்து ஒரே கேள்வி என்ன கேட்டுட்டு இருக்க? சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ இவன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே. அது சின்ன வயசுல, இப்பதான் வளர்ந்துட்டேனே, கேக்கலாம் கேள்விலாம். ஓ, வளர்ந்துட்டியா? இருந்தாலும் பதில் சொல்றேன். பாளையங்கோட்டையில ஒரு 6 மாசம் இருந்தேன், மும்பையில ஒரு 1 வருஷம், அப்புறம் ஒரு 3 மாசம் வேலூர்ல இருந்தேன். அங்கதான் வெயில் தாங்க முடியாம அஜித் கலர்ல இருந்தனா அப்பு குட்டி கலர் மாதிரி ஆயிட்டேன். இப்போ புழலுக்கு வந்து சேர்ந்த உங்க அம்மா வந்து என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டா. அத்த, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரி தெரியலையே. ஏதோ ஊர் ஊரா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. யார பாத்து? ஜெயிலா? என் மூஞ்சிய பாத்தா சொல்ற? நல்லா பாத்து சொல்ற. என் மூஞ்சி என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியா தெரியுது? பாத்து சொல்லு. டேய், அத்த மூஞ்சிய நல்லா பாத்து சொல்லு. என்ன பாத்தா என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியா தெரியுது? என்னன்னா, உன் மூஞ்சிய பாத்தா ஜெயந்தி தேட்டர் ஓனர் மாதிரியா இருக்கு. டேய், என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் போன ஊரெல்லாம் ஜெயில் இருக்கு, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் சொன்ன ஊர்ல எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? வேணா உன் அம்மா கிட்ட கேட்டு பாரு. அம்மா, அத்தை சொன்ன ஊர்ல எல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களாமா, உங்களுக்கு தெரியுமாமா? தெரியுமே, இருக்காங்க இருக்காங்க. ஆமா, எங்க உன் அண்ணன் சிவாவை காணோம்? அவன் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான்,
அவங்க கொஞ்ச நாள் இங்க தங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி வெளியில போயிட்டான். அந்த பொண்ணு மேலதான் இருக்கு. மீனாட்சி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்க அத்த. சரிங்க அத்த, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. வந்து பேசுறேன். டேய், நான் எங்கடா பிரஸ்ல எல்லாம் பல்லு விளக்குறது? வெறும் கைதான். மிஞ்சி போனா வேப்பங்குச்சி. அத்த, போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். தெரியுது தெரியுது. நானு குளிக்கும் போது ஒரு தடவை பல்லு விளக்குவேன், அத சொல்ல வந்தேன். சரி, ஏதாவது பண்ணுங்க. என்ன சுபத்ரா, சிவா ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கானாமே, யார் அந்த பொண்ணு? எனக்கு எப்படி தெரியும்? சிவாவோட ஃப்ரெண்டா இருப்பா. சுபத்ரா, அப்படி நம்மள நினைச்சுக்க கூடாது. முதல்ல அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி? நேரா அவளே போய் பார்த்து கேட்டுருவோம். அப்படிங்கறீங்க? சரி வாங்க. Yes, come in. Hello. Hi. யார் மணி? அது கேக்க நீங்க யாரு? நான் சிவாவோட அம்மா. ஆண்டி, ஆண்டி, நான் சிவாவோட ஃப்ரெண்ட். என் பேரு சக்தி. சக்தியா? இவ யாரு புதுசா? ஃப்ரெண்டுனா ஜஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? ஜஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன இப்படி பேசுற இவ? இவளை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. இவ நாம வெள்ளூர் ஜெயில இருக்கும் போது நம்ம கிட்ட சமத்திய வாங்கினவளாச்சு. ஒழுங்கா புடிடி. உனக்கு மட்டும் என்ன, தனியா சொல்லணுமா? ஒழுங்கா புடி. அப்படிதான். ஏய், வாடன சுடு தண்ணி போட சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்கா. ஏய், பிரியாணி போடுறாங்க, எல்லாரும் வாங்க, சீக்கிரமா வாங்க. முன்னாடி போறவங்களுக்கு தான் கிடைக்கும். கடகடன் வாங்க, அப்புறம் தீந்து போயிடும். ஏய், போய் ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வா. போ. சரிக்கா. எல்லாருக்கும் பிரியாணி குடுக்கறாங்க, சீக்கிரம் போய் வாங்கிக்கோ. போ. பிரியாணி பொன்னி. பர்வின், ஷோபா, ஷீலா, ஷோபனா, மிருணாலினி. எதுக்கு போய் கைய பிடிக்கிற? விட. அக்கா பிரியாணி கேட்டாங்க, அவங்களுக்கு வேணும். அக்காவா? யார் அக்கா? ஜெயில இருக்க எல்லாருக்குமே அவங்கதான் அக்கா. அவங்கனா பேர் இல்லையா? நாக்கு புடுங்கி நாகரத்னம் அக்கா. அது என்ன நாக்கு புடுங்கி நாகரத்னம்? அது அவங்க பட்ட பேரு. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா எதிரில இருக்கவங்க நாக்கு புடுங்கி செத்து போயிடுவாங்க, அதனாலதான் அவங்களுக்கு அந்த பட்ட பேரு. நல்லா இருக்கு. ஏய், சொல்லிட்டே இருக்க அக்காக்கு பிரியாணி வேணும்னு, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏய், அக்கா வந்து சொக்கம் அது கை விடுறி. குடுக்க போறியா இல்லையா? விட்டுறினோ. என்ன அடிச்சிட்டல? நான் யாருன்னு காட்டுறேன், இரு. காட்டுறேன், போடே.
ஹம்ம்.